புதுச்சேரியில் மீனவ கிராமங்களுக்குள் புகுந்த கடல் நீர். சுனாமி அச்சத்தில் வீடுகளை காலி செய்யும் மீனவர்கள். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு மீனவ பகுதிகளில் 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வசித்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதிகளில் உள்ள கடல் பகுதிகளில் அலைகள் சீற்றம் அதிகமாக காணப்படுவது வழக்கம். சில நேரங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வீடுகள், மரங்கள், வலைகள் மற்றும் படகுகள் சேதமடைந்து வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில் கடற்கரையில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீனவர்கள் பல காலமாக போராட்டங்களை நடத்தி அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, முதலியார்கோப்பம், கூனிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென்று கடல் நீர் மட்டம் அதிகரித்து கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது. இதனால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீனவர்களின் வலைகள் மற்றும் படகுகள் கடலில் அழித்து செல்லப்பட்டன. மேலும் கடலில் இருந்து கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததால் அச்சமடைந்த பொதுமக்கள் சுனாமியாக இருக்கலாமோ என்ற பயத்தில் வெளியில் ஓடி வந்து அனைவரும் கடற்கரையை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். மேலும் ஒரு சிலர் தங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துவிட்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கியும் சென்றனர். திடீரென்று நேற்று கடல் நீர்மட்டம் உயர்ந்து கடல் நீர் ஊருக்குள்ளே புகுந்ததால் மீனவ கிராமங்களில் ஒருவிதமான அச்சமும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது.